எல்லாரும் என்கிட்ட கேட்குற ஒரே க்வெஸ்சன், 67 வயசு எப்படி நீங்கள் ஃபிட்டாக இருக்கிறீங்க? என் பேர் குருமூர்த்தி, வயசு 67, போலீஸில் எஸ்ஐயாக இருந்து ரிட்டையர் ஆகி 9 வருஷம் ஆச்சு. கடந்த 40 வருஷத்துக்கு முன்னால் 13/6/74 நான் போலீஸில் சேரும்போது என்ன பாடி வெயிட்டோ அந்த பாடி வெயிட் தான் இப்பவும் இருக்குது. காரணம் என்னென்னா என்னுடைய பழக்க வழக்கம் அப்படி. முதல் விஷயம், 40 வருஷம் ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது எங்கே மழை வந்தாலும் சரி எது வந்தாலும் சரி கரெக்டாக ஜிம்மில் 5 மணிக்கு பார்க்கணும். ஜிம் டைம் வந்து எனக்கு 5-7, அந்த டைம் தவறது கிடையாது. கரெக்டாக ஃபங்க்ஷனாலிட்டி கீப் அப் பண்ணுவேன். இது வரைக்கும் மாற்றினது இல்லை, இன்னும் மாற்ற போகிறதும் இல்லை. கடைசி வரைக்கும் அப்படியே இருப்பேன். காலையில் 5-7, அது சாயந்தரம் இல்லை, காலையில் 7 மணி, 5-7 தான். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, உணவு பழக்கங்களை கரெக்டாக அந்த டைமுக்கு அந்த டயட் படி கண்ட்ரோல் படி கரெக்டாக சாப்பிட்றேன். மூணாவது, எங்கிட்ட எந்த கெட்ட பழக்கம் கிடையாது. ட்ரிங்க்ஸோ சிகரெட் குடிக்கிறோ எந்த விதமான பழக்கங்களும் கிடையாது. நான் 40 வருஷத்துனால கான்ஸ்டபுளாக ஜாயிருக்கும் போது என்ன எனர்ஜி இருந்ததோ அதே எனர்ஜி இப்போ இருக்குது. அதே ஃபிட்டோடு தான் இப்போ பண்ணியிருக்கேன். நான் போலீஸில் வேலைக்கு தரும்போது விலங்கு போட்டதே கிடையாது. சில தைரியம் இருந்தால் ஓடிக்கணும் விட்டுறது தான், இப்பவும் பிடிச்சிருவேன். அது என்னுடைய பழக்க வழக்கம். இப்பவும் வந்து 100 மீட்டர் வந்து 13.7 ஓடிட்டுருக்கேன். நாலாவது, உழைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ரிட்டையர்டாகி 9 வருஷம் கம்ப்ளீட் ஆக போகுது. ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமும் 3 மாதம் நான் வேலை இல்லாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு கம்பெனியில், ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்கேன். எல்லோரும் கேட்கலாம், ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலை, 58 வயசில் ரிட்டையர்மெண்ட்டு பென்ஷனோட, அப்போ வீட்டில் சும்மா இருக்கணும்னு நான் நினைக்கல. ஒரு நாள் கூட நான் லீவ் எடுத்ததுக்கும் கிடையாது, இன்னும் வேலை பார்க்கணுன்ற விருப்பமே வழியே ரெஸ்ட் எடுத்து கிடையாது. உழைப்பு தான் உலகத்திலே பெருசு. உழைப்புக்கு ஈடு இணை எதுவும் கிடையாது. எப்பவும் உழைச்சிட்டு தான் இருக்கேன். கடைசியாக தமிழ்நாடு அரசு நடத்துகிற மாஸ்டர் அத்லட்டிக் அசோசியேஷனில் 100 மீட்டர் வந்து 13.7 வந்திருக்கேன். நான் 3rd பிளேஸ் வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த பாடி ஃபிட்டிங், பவர் லிஃப்டிங், இந்த பெஞ்ச் ப்ரெஸ் காம்படிஷனில் ஈடுபட்டதுனால 2 வருஷமாக போக முடியல. இந்த வருஷம் நான் போவேன் கண்டிப்பாக. அதே டைமுக்கு முன்னால் வந்து 1st பிளேஸ் வாங்க பார்ப்பேன், அது உறுதி. பெஞ்ச் ப்ரெஸ்ஸில் ஸ்டேட் லெவலில் கோல்டு மெடல் வாங்கி வச்சுருக்கேன். பவர் லிஃப்டிங்லேயும் மெடல் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி பாடி ஃபிட்டிங்லேயும் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வாங்கியிருக்கேன், சவுத் ஜோன் லெவலில் வாங்கியிருக்கேன். அதாவது என்னுடைய லட்சியம் என்னென்னா, 67 வயசு ஆச்சு, 70 வயசுக்குள்ளே இன்டர்நேஷ்னல், அதாவது பெஞ்ச் ப்ரெஸ் காம்படிஷனில் இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணி கோல்டு மெடல் வாங்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய லட்சியம். அந்த லட்சியத்துக்காக இன்னும் இடைவிடாமல் பயிற்சி பண்ணிகிட்ருக்கேன். முயற்சி பயிற்சி ரெண்டு இருக்குது, வெற்றி உறுதியாக செஞ்சிருவேன். அது எனக்கு அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்குது. 67 வயசு ஆனவுடனே எல்லாருக்கும் சுகரு, ப்ரெஷரு, மற்ற நோய்கள்லாம் வரும்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு அப்படி கிடையாது. எப்போ பார்த்தாலும் சரி, எந்த டைமில் இது பண்ணாலும் சரி கரெக்டாக அது இது இருக்கும். சுகரும் கிடையாது, ப்ரெஷரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏன்னா ரெகுலராக ரொட்டீனாக எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதனால் இந்த நோயெல்லாம் நம்மளுக்கு வராது. இந்த நோய் வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த இளைய தலைமுறைகள் நான் சொல்கிறது, இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணால் ஒரு நோய் அவங்களுக்கு அட்டாக் ஆகாது. இப்போ இருக்கிற இளைய தலைமுறையினர் கெட்டு போகிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் எண்ணத்தை ஃபுல்லாக உங்கள் உடம்பை மேம்படுத்துறது கவனம் செலுத்தினேன்னா தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் போக மாட்டீங்க. எவ்வளோ விஷயங்களை பார்க்குறோம், அதில் வந்து இளைய தலைமுறைகள் வந்து வேற ஒரு பாதையில் போயிட்டுருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குற ஒருத்தர் கூட தவறான பாதைக்கு போயிடக்கூடாது. நல்ல ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், உங்கள் உடல் நலத்தை கவனத்தை செலுங்க. அதுவே உங்களை இந்த தப்பான விஷயத்துக்கு போக விடாது. உங்கள் கெரியரும் உங்கள் ஃப்யூச்சரும் ஆட்டோமேட்டிக் நல்லாயிருக்கும். அதுக்கு ஒரு உதாரணமாக நானே இருக்கேன். இந்த எண்ணிக்கை நீங்கள் எப்பவும் பார்த்துக்கலாம். யங்ஸ்டர் எல்லாரையும் ஒரு ஆரோக்கியமான போட்டிக்கு நான் கூப்பிட்றேன். என்னால் 40 தண்டால் 20 புல்லப்ஸ் தொடர்ந்து எடுக்க முடியும். ஒரே டைமில் சேம் டைமில் 40 தண்டால் விட்ட உடனே ஒரு 2 நிமிஷத்தில் கேப்பில் 20 புல்லப்ஸ் எடுக்க முடியும். இப்போ முடியும், எந்த வயசுனாலும் பரவாயில்ல. போட்டிக்கு வரதா இருந்தால் அந்த என் நம்பரை கேட்டுடுங்க. போட்டின்னு வச்சுக்க வேண்டாம், உங்களுடைய ஆரோக்கியக்காக தான் சொல்கிறேன். அது என்னுடைய பற்றி நான் பெருமையாக சொல்லலை. நான் இந்த மாதிரி வயசானவங்க செஞ்சிட்ருக்கேனே, நீங்கள் செய்யலாங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் சொல்கிறேன். ஒரு ஆரோக்கியமான போட்டியாக இருக்கும். பழக்க வழக்கங்கள் எடுத்துட்டோம்னா, இந்த டெய்லி நைட்டில் ஒரு 10 கிராம் கொண்டக்கடலை, 10 கிராம் பாசித்தேர், 10 கிராம் நாட்டுப்புல் நைட்டில் நனைய போட்டு காலையில் ஜிம் முடித்த உடனே கூட 6 பாதாம் 6 பிஸ்தா சாப்பிடுவேன். ஒரு 8:30 மணிக்கு ஒரு 3 சப்பாத்தி அல்லது ஒரு 5 இட்லி. மத்தியானம் வந்து கம்பல்சரியாக 2 முட்டை வெள்ளக்கரு. ரைஸ்லாம் ரொம்ப கம்மி தான், 250 கிராம் தான் ரைஸ் ரொம்ப கம்மியாக. கூட்டு 2 கூட்டு, இதோட 5 டேட்ஸ். நைட்டில் வந்து கம்பல்சரி சப்பாத்தி தான். சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு ஒரு கிரீன் டீ. மற்றபடி மட்டன் கிட்டலாம் ஒரு 15 நாளைக்கு இருக்க,
மீன் ஒரு பத்து நாளைக்கு ஒரு தான் சாப்பிடுவேன். இல்லையா மட்டன் இருந்தால் படி சாப்பிட மாட்டேன். இதே தான் கண்டினியூவாக சாப்பிட்டு வரேன். இதுதான் என்னுடைய உணவு பழக்க வழக்கங்கள். வேறு பிரத்யேகமான உணவுலாம் கிடையாது.